உருளைக்கிழங்கு பட்டாணி பருப்பு இதை வச்சு சூப்பராக ஒரு மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு அந்த பச்சை பட்டாணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நார்மலாக ஒரு 3-4 விசில் நம்ம விட்டால் போதும், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா குக் ஆகிடும். தண்ணியெலாம் வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இந்தமாரி இருக்கும். பட்டாணி ரொம்ப குழைய விடக்கூடாது, அதுமாரி உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய விடக்கூடாது. உருளைக்கிழங்கு தோலை உரிச்சா வரணும். உரிச்சிட்டு இதுக்கு தேவையானது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பச்சை பட்டாணி, இஞ்சி துருவிக்கலாம், நட்டி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதை இரும்பு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, கடுகு தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதோட பச்சைக்கடலை பருப்பு நம்ம போட்டுக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு போட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 3 வரமிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா, அந்த இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பூரி கிழங்கு மசாலா நம்ம சேனலில் போட்டிருப்போம், அது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணிலாம் இல்லாமல் நார்மலாக சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் அதேமாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதுவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நான் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பட்டாணி பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே போட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது வதக்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா அந்தமாரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன தக்காளி, அதாவது நார்மல் சைஸில் 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கூட போட்டால் போதும், கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னா 2 தக்காளி நீங்கள் போட்டுக்கங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சா பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்திருக்கு. வேக வைக்காமல் இப்போ ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது பச்சை பட்டாணி ஒரு சில பச்சை பட்டாணி நம்ம அப்படியே அந்த இதிலேருந்து கொடுப்பாங்க, அது ஈஸியாக வெந்துடும். வேக வைக்காமல் கூட ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலது ஊற வச்சு இதெல்லாம் கொடுப்பாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் பச்சை பட்டாணி கடையிலேருந்து வாங்கும்போது வேக வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த உருளைக்கிழங்கு, வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு பொறுத்தவரை 3-4 உருளைக்கிழங்கு போட்டால் போதும், ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 6 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதாவது இந்த குருமா வச்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது இதில் 3 பச்சை மிளகாய், 2 முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த அதாவது பூரி மசாலா, பூரி கிழங்கு மசாலாவுக்கு திக்னஸ் கொடுக்கறது இதே தான் இன்க்ரீடியன்ஸ். பொட்டுக்கடலை, அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போடும்போது அது திக்னஸும் கொடுக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் அந்த காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் போடல, அதனால் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா நீட்டாக பூரி சுட்டு அதோட இந்த குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Thanks for watching. Thank you.